ஜோசவன் நெடுஞ்சாலையில் இருந்து எனது நண்பர் அருண் மிக நேர்த்தியாக அந்த இடத்திற்கு கூட்டிச் சென்று இந்த காணொளியை உருவாக்குவதற்கு மிகவும் காரணமாக இருந்தார். இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் April 8 அன்று சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் நகரும் போது சூரிய கிரகணம் ஏற்படும் என கனடிய வானொலியில் அறிவித்திருந்தார்கள். அதன்படியே சூரிய கிரகணம் டொரண்டோவில் பிற்பகல் 2:19 மாலை நேரம் பார்க்கும் வண்ணம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த நேரத்தில் தான் திடீரென மேகம் கருத்து வந்தது. அவர்கள் கூறியது போன்று சூரியனின் ஒளியின் பெரும்பகுதி சந்திரனால் மூடப்பட்டது. பார்க்க நல்லதோ ஒரு காட்சியாக இருந்தது. இக்காணொளியில் அனைத்தையும் கண்டு ரசியுங்கள். மறக்காமல் காணொளியை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காணொளியை எடுக்கச் சென்றதை மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொள்கின்றேன். இது எனது வாழ்க்கையில் ஒரு முறை கிடைத்த பெரும்பாக்கியம். இது எல்லோருக்கும் பார்க்க கிடைக்கும் என எண்ண முடியாது. அது எல்லோருக்கும் நன்கு புரியும். இந்த கிரகணத்தை பார்க்கும்போது என்னவாக தோன்றுகிறது என்றால் ஓர் கதிர் இயக்க வட்டு எனலாம். மிக மிக அரிதாக காணக்கூடியது. இது ஓர் இயற்கையின் மகத்துவம். மிக வேகமாக கணத்தில் மிகவும் வேகமாக மர்மமாய் மறைந்து விட்டது. அந்த தருணத்தை என்னால் மறக்கவே முடியவில்லை. இது உங்களுக்கும் புரியும். மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன், இக்காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அனைவருக்கும் மறக்காமல் காணொளியை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.